வணக்கம். இது நம்ம மண்பானை சமையல். உணவும் பயனும். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. நாம் சாப்பிட்ற உணவுப் பொருள் தான் நம்மளை நோய்கள்டிருந்து பாதுகாக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய 10 உணவுப் பொருட்களில் உள்ள பயன்களையும் நன்மைகளையும் பற்றி தான் சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ. இந்த வாழைப்பூ நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி அது கூட முருங்கைக்கீரையும் சேர்த்து வதக்கி அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நமக்கு வந்து குடற்புண் குணமாகும். அதுக்கப்புறம் திராட்சை பழத்தை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தி புதிய ரத்தத்தை வந்து உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து நரம்புகளையும் ரொம்ப வலுவூட்டுது. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை. பெரும்பாலும் நம்ம வந்து வெள்ளை சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அதுக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணோன்னா நாட்டு சர்க்கரை வந்து நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள எல்லா அழுக்குகளையும் நீக்கி ரத்தத்தை வந்து ரொம்பவே சுத்தமாக்குது. அதுக்கப்புறம் பாதாம். இந்த பாதாம் வந்து நம்ம உடம்பில் என்ன பண்ணுதுன்னா நம்ம ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களையும் சிகப்பு அணுக்களையும் அதிகரிக்குது. அதுக்கப்புறம் வெண்டைக்காய். சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த வெண்டைக்காயை இரவில் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் ஊற வைத்துட்டு அந்த தண்ணீரை அடுத்த நாள் காலையில் குடிச்சிங்கன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு வந்து கட்டுக்குள் இருக்கும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை. உணவில் ரொம்ப முக்கியமானது இந்த கறிவேப்பிலை தான். கறிவேப்பிலை நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். அந்த கறிவேப்பிலையில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னா ரத்த அளவு கம்மியாக இருக்கிறவங்க இந்த கறிவேப்பிலையை தொடர்ந்து யூஸ் பண்ணாங்கன்னா ரத்த அளவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்தலை இதை தடுக்கும். அதுக்கப்புறம் தண்ணீர். நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையானது தண்ணீர் தாங்க. அந்த தண்ணீர் வந்து நம்ம சோர்வாக இருக்கும்போது நம்ம வந்து தண்ணீர் குடித்தா நமக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய மூளையை வந்து அது வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாக்கி விடுது. அதுக்கப்புறம் தர்பூசணி. தர்பூசணி நம்மளுடைய மூளை மந்தமாக செயல்படுவதை வந்து குறைச்சி கவனசக்தியை அதிகரிக்கும். அதுக்கப்புறம் முள்ளங்கி. இந்த முள்ளங்கியில் என்னென்ன பயன் இருக்குதுன்னா உடல் எடை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுதுங்க. அதுக்கப்புறம் கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க. அதில் என்னென்னா மலச்சிக்கலை நீக்கும். அதுக்கப்புறம் இரத்த சோகையை குணமாக்கும். இந்த கொய்யாப்பழத்தை சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடலாம்.